வெல்கம். வீக்கிலிருந்து வந்த கடைசி இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தியா? நமக்கு மானிட்டரிங் ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் சிக்னல் கிடைக்கல. சிக்னல் கிடைக்கும் போது இருந்த கடைசி மூவிங் என்னன்றத பாருங்க. என்னது? ஏதோ தப்பு நடக்க போகுது. பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே மைனே நகரின் கிழக்கு கடற்கரை பகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் தங்கள் உடம்புகளை பாதுகாக்க போகுதோ? உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி அவர் இங்க வர வேண்டான்னு சொல்லு. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட போன் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். மேல் மேல் போனை கட் பண்ணிட்டோம். அவன் இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டான்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். கொஞ்சம் டீயாவது சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கோவமா இருக்கேன். டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிடு, கோவம் குறைஞ்சிடும். வீட்டுக்குள்ள தண்ணி போந்துருச்சுமா? என்ன வடக்கு கடற்கரையில காற்றழுத்த குறைவே இல்லை. நிலைமை தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்திரிகைக்காரங்க போன் மேல போன் பண்றாங்க. அவங்களுக்கு உண்மையான நிலைமையை சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஹார்பருக்கு வார்னிங் கொடுக்கணும். கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க. சமீபத்தில் உருவான புயலை பத்தி எல்லா தகவலும் எனக்கு உடனடியாக தெரிஞ்சாகணும். அது எங்க உருவாச்சு, எந்த வேகத்துல வந்ததுன்னு எனக்கு உடனே தெரியணும். வடகிழக்கு பகுதியில் உருவான காற்றழுத்த மண்டலத்தை பத்தி எல்லா டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும். எஸ் சார். அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் கடல் தகவல் மையத்திலிருந்து வந்த எல்லா டீடைல்ஸ் எடுத்து வைங்க, சீக்கிரம். இது எல்லாம் இன்னும் 40 நிமிஷத்துல டெப்டி பிரைம் மினிஸ்டர் பார்வைக்கு போயாகணும்.
ஒன்றுதான். உலகமே நம்ம பேரியர் கண்டு ஆச்சரியப்பட்டுள்ளது. கணக்கில் அடங்காத கேலியன்ஸ் ஆஃப் வாட்டரை இது தடுத்து நிறுத்தியுள்ளது. லண்டனுக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத முக்கிய காரணமே நம்ம பேரியர். வெறுப்பாயிடுச்சு. செமாண்டா மோரிசன். யா ஓகே மிஸ் மோரிசன், இது யாரோ உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. தேங்க் யூ. குட் மார்னிங் ஃப்ராங்க். குட் மார்னிங். நியூஸ் பார்த்தீங்களா? என்னைக்கு இங்கே நான் வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கு அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். என்னாச்சு? அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்க? அபெண்டன்ஸ்லேயும் மோரன்ஸ்லேயும் நடந்த புயலை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்க, ஒருத்தர் படித்து பார்த்துக்க. இது எல்லாத்தையும் விட ஸ்காட்லாண்டில் உருவான புயல் பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்க. இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. லண்டன் பிரிட்ஜை அந்த அலை தொட்ட என்ன ஹைட் இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க. அப்போதான் அந்த அலை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க முடியும். உடனே செக் பண்ணுறேன். எதுக்காக எச்சரிக்கை பண்ணலன்னு எங்கிட்ட கேட்டா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது சார்? அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிழக்கு கடற்கரையில இதே மாதிரி தான ஒரு புயல் விசிச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி வானிலை விஞ்ஞானம் கிடையாது. கடந்த 5 நாளா வானிலை ஆராய்ச்சி பண்ணீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆனா புயல் மறைக்கிட்டே இருக்குமே சார். பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு சார்? தப்பா நினைக்காதீங்க. ஒரு புயலோ இல்லைனா மழையை உருவாகும் போது அதோட அளவை எங்களால யூகிக்க முடியுமே தவிர உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க யூகிச்சு சொன்ன அத்தனை விஷயமும் கரெக்டா தானே சார் இருந்தது. அடுத்தது என்ன நடக்க போகுது? தென்கிழக்குல உருவான புயல் இப்போ தெற்கு கடற்கரையை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ நிலைமை நல்லபடியா திரும்புங்கிறீங்களா? திரும்பணும்னு நம்புறோம். அப்போ நீங்க இப்ப உருவாயிருக்கிற புயல்னால எந்த ஆபத்தும் இல்லைன்னு யூகிச்சு சொல்றீங்க அதானே? யோகமா இருந்தாலும் நம்பிக்கையோட சொல்றேன் சார். விக் ஏரியாவில் 50 மைல் ரேடியஸில் சேவை மையம் அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வீரர்களையும் கடற்கரை மீட்புக் குழுவையும் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே அனுப்பிட்டேன் சார். நாம தான் எப்படியாவது இந்த நிலைமையை சரி பண்ணணும். இதுக்கு மேலே இவங்களால் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எப்படி இருந்தாலும் நீங்க வரணும். பேர் வைக்க போறது உங்க பேத்திக்கு. என்னை ஏமாத்திடாதீங்கப்பா. நீங்க வரலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். சரி நான் வந்துடுமா. ஓகே பா பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நாம எப்படி இருக்கு? ஸ்காட்லாண்ட்ல இதை விட கடுமையான சூழ்நிலையை கூட சமாளிச்சிருக்கோம். ஆனா இதை எங்களால் சமாளிக்க முடியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வரலாறு காணது அழிவா மாறிடுவோம்னு பயமா இருக்கு. சார் இப்ப ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சார் பிளீஸ் ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா இல்லையா?
உன் பேர் என்னமா? இவ பேர் என்ன? இவ பேர் கிறிஸ்டி. கிறிஸ்டி, உண்மையிலேயே அழகான பேரு. பேருக்கு ஏத்த மாதிரி நீ அழகா தான் இருக்க. இந்த விஷயத்துல நாம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உடனடியா சுற்றுப்புழல் சூழல் ஏஜென்சிக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க. மிஸ்டர் ஹாப்கின்ஸையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த விஷயத்துல அவங்க தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஹாய் கே. ஹாய். நான் டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு நான் அப்புறம் கால் பண்றேன். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ வரலனா தான் நான் கோவப்பட்டிருப்பேன். Thank you. என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஃப்ளோல வந்துருச்சு. சரி வா, உள்ள போலாம். இன்னும் யாருக்கு வெயிட் பண்ற? அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல? வந்தாச்சு. ஆண்டவனின் ஆசீர்வாதம் உலகத்தில் பிறக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையின் பெயரால், ஆண்டவரின் பெயரால் இந்த குழந்தைக்கு இப்பொழுது நாம் ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம். இந்த குழந்தை இந்த பூமியில் நல்லபடியாக வாழ்வதற்கும் அதன் வாழ்க்கை இந்த பூமியில் நல்லபடியாக அமைவதற்கும் அனைவரும் இன்று அந்த ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அந்த கடவுளின் பெயரால் இந்த குழந்தையை நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர்கள்? எல்சா எமேலியா. இந்த குழந்தை எல்சா எமேலியா நமது திருச்சபைக்குள் நுழைந்து விட்டால் இவளது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். ஆமென். ஏன்னா இங்க வந்து நிக்கிற? என்ன பண்ணிருக்க? அந்த ஆளை எதுக்காக இங்க வர சொன்ன? குழந்தையோட தாத்தா வரம்ப எப்படி பேர் வைக்கிறது? அவளுக்கு உங்க ரெண்டு பேர் உறவும் வேணும். அவரை பார்த்தும் பேசாம இருக்கிய, அது உனக்கு தப்பா தெரியல? எனக்கு அது தப்பா தெரியல. உனக்கு தப்பா தெரியுதா? அம்மா செத்ததுக்கு கூட இந்த ஆள் வரல, அது உனக்கு தப்பா தெரியல? நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை பேசாத. அவர் நம்மளுடைய அப்பான்னு மறந்துடாத. நாம இன்னைக்கு நல்லா வாழறோம்னா அதுக்கு அவர் தானே காரணம். நாம எல்லாரும் அவரை தனியா விட்டுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் ஒன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. என்ன சொல்ல வர? பிடிக்கவே இல்லைனாலும் ஒரே வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா பொய்யா வாழணுங்கிறியா? ஆனா நீ தேவையில்லாத விஷயத்துக்கு அவரை வெறுக்கற. அவருக்கு வயசாயிடுச்சுன்னா எந்த வயசுல அவர் கஷ்டப்படணுமா? பிள்ளைங்களை பத்தி கவலைப்படாத அப்பனோட வாழ்க்கை கடைசியில இப்படிதான் அமையும். போலாம. இருக்கிற வேலையை என்னால பாக்க முடியல, அதனாலதான் உனக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். வண்டி அனுப்புறேன், கிளம்பி போ. பாய். நமக்குன்னு வராளுங்க. அவங்க இப்போ ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க, வந்த உடனே கால் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே, பாய். இதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கு, ஒரு தடவை பாத்துருங்க மேடம். தேங்க் யூ. இன்ஸ்பெக்டர் ஹென்ரிக்கோட அம்மா இந்த கேக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் கேக் சாப்பிட மூட்ல இல்ல. வர வர நீங்க மூட் இருந்ததா எல்லா விஷயத்தையும் செய்றீங்க மேடம். பெனி, பெனி, பேரியர்ல இருக்கிற சாம உடனே காண்டாக்ட் பண்ணு. ஓகே மேடம். ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளதால் இந்நிகழ்ச்சியை தடங்கல் செய்வதற்காக வருந்துகிறோம். நேற்று வீசிய புயலால் விக் மற்றும் அப்ரோத் பகுதிகள் பெருமளவு நாசமடைந்தது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தெற்கு பகுதியிலும் சூழ்ந்துள்ளது. இதனால் ஸ்காட்லாந்தில் உயிர் சேதம் அதிகரித்துள்ளது. அடுத்து வடக்கு இங்கிலாந்தின் கடற்கரை பகுதியிலும் இந்த புயல் பெருமளவில் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹலோ, யார் பேசுறது? நான் மாரிசன் பேசுறேன். ஆ சொல்லுங்க ப்ரொஃபசர். என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிருக்கீங்க? எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும். இப்போ அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல ப்ரொஃபசர். ஏற்கனவே இந்த புயல் பிரச்சனையால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஹெல்ப் தான். சவுத் ஆவிடன்ட்ல ஏற்பட்ட மாற்றங்களுடைய போட்டோஸ் எனக்கு கொஞ்சம் இமெயில் பண்ண முடியுமா?
உங்களுக்கு எதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை கிளியர் பண்ணிக்கலான்னு. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீங்க கொஞ்சம் இமெயில் பண்ணுங்களேன், அப்புறமா சொல்றேன். இன்னும் வலுவடைந்து வடகிழக்கு பகுதியில் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து கடற்கரை பகுதி போலவே இங்கும் மணிக்கு 90 மைல் வேகத்தில் காற்று வீசுவதாக பதிவாகியுள்ளது. எஸ், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். யூஎஸ் பெடரல் பேங்க்ல இருந்து சேர்மன் பேசுறாரு. பேசுங்க சார், லைன்ல தான் இருக்காரு. ஆதர், உங்களுக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டது நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே இது ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்கன்னு நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லிடுறேன். ஒரே ராத்திரியில டாலரோட மதிப்பு 40 பாயிண்ட் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் அந்த புயல் தான். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க எப்பதான் சரி பண்ண போறீங்க? நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல இதை பத்தி நம்ம பேசணுமா? உயிர் சேதங்களையே எங்களால சரி பண்ண முடியல. அதை சரி பண்ணலன்னா எக்கனாமிக்கலி டோட்டலாக வீக் ஆகிடுவீங்க. இன்னைக்கு உங்கள் ஷேரை வாங்குறதுக்கே யோசிக்கிறாங்க தெரியுமா? இதை சரி பண்ணலனா உங்கள் நாட்டு நிலைமையை மோசமாயிடும். தேங்க்ஸ் ஆர்த்தர், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க ரிசர்ச் பண்ணாம விட்டீங்கனா இங்கிலாந்து சேர்ந்த ஈஸ்ட் கோஸ்ட் எல்லாமே பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். மால்கன், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். கடல் மட்டத்தோட ஏற்றம் இருக்க என்னன்னு தெரியும். பாக்குறேன் சார். நான் வந்துடுறேன், பாத்துக்கிறேன், விடுங்க. ஹாய் சாம். என்ன அதிசயமா இங்க? பேர் ஒன்றில் ஏதோ ப்ராப்ளமா? வேற யாரும் இல்லை, அதான் நானே வந்தேன். ஓ, உன்னை தவிர வேற எந்த திறமைசாலியால் அதை சரி பண்ண முடியும்? ரொம்ப புகழாது. உண்மைதான் சொன்னேன். லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்க அப்பா எப்படி இருக்காரு? உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், அவரை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்கல. உனக்கும் எனக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுதான். அதனால தான் நீ என் கூட பேசுறது இல்லையா? அப்படின்னு இல்லை, ஆனால் அந்த பேச்சு எனக்கு பிடிக்கல. ஹோ ராப், நீயா? என்ன ஒரு ஆச்சரியம், இத்தனை நாளாக வராம சார் இன்னைக்கு அதிசயமா வந்திருக்கீங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இருக்க. ஆ சரி, ஓகே, வேலையை பார்க்க போலாமா? எங்க பாய்ஸ் இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளா சரியாகவே மாட்டேங்குது. இன்னைக்கு வேற ரொம்ப அவசரமான நிலைமை வந்துருச்சு. இந்த தடுப்பு நிலையை இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. எப்படியாவது இதை உடனே சரி பண்ணிட முடியல? என்ன பிரச்சனையா இருக்கும்? சின்ன கரோஷனா இருக்கலாம், இல்லைன்னா மெயின் பேரிங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். இன்னும் 2.5 மணி நேரத்துக்குள்ள நான் ஆக்டிவேஷன் ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள எப்படி சரி பண்ண போறோமோ? டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தான் அவசர அவசரமா வர வச்சீங்க. நீ மட்டும் அங்க நிம்மதியா இருந்துட்ட எப்படி? செய்திகளை தெரிந்து கொள்ளலாம், வாங்கி படிங்கள். பேப்பர் பேப்பர், இன்னைக்கு இங்க யாராவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கிழக்குல இருந்து வடக்கு கடற்பகுதியை தாண்டி புயல் அநேகமா ஹாலந்த நோக்கி போகுங்கிறது தான் எங்களுக்கு கடைசியா தெரிய வந்திருக்கு. காலையில இருந்து இப்படியே சொல்லி சமாளிக்கிறீங்க, அபிரத்தோட நிலைமை என்ன? சார், புயல் இதோட கட்டுப்பாட்டுல இல்லைங்கும் போது நாங்க எப்படி சார் அதை கட்டுப்படுத்த முடியும்? நினைச்ச இதோட விளைவுகள் என்ன, ஆபத்தா இல்லையா? அதை சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்ப உருவாயிருக்கிற புயல் சவுத் சைடு நோக்கி போச்சுன்னா
பிரிட்டிஷ் கோஸ்ட் லைனுக்கும் மெயின்லைன் யூரோப்புக்கும் நடுவில் அது வலுவடையும். அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்டு கடல் மட்டும் உயரும். காற்றழுத்தம் ஏற்படும் பொழுது இப்படிதான் சார் கன்ஃபியூஷன்ஸ் வரும். பெரிய அழிவு ஏற்படுத்துற மாதிரி காட்டும், பட் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு, ப்ராப்ளம் தெரிஞ்சதா? பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? முடிக்கும் போது தான் டைமை சொல்ல முடியும். எப்படியாவது 2.5 மணி நேரத்துக்குள்ளே இதை முடிச்சாகணும். ஓ அப்படியா, எனக்கும் ஓகே தான். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நல்லது. நம்மளை பிடிக்காதவங்க இருக்கிற இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? உன்னை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனால் நடந்துக்கிற விதம்லாம் அப்படி தானே இருக்கு. நீ ஒரு விஷயத்தை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல. நான் எதையும் கேட்க விரும்பலை. ஓகே, வேலையை எப்படியாவது கரெக்டாக முடிச்சிருங்க. என் வேலையை எனக்கு செய்ய தெரியும், யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையாது. ஓ அப்படி ஒரு எண்ணம் வர இருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இவ்வளவு நாள் கவலைப்படாம இப்ப வாழ்க்கை அதுன்னு பேசுறியே, அதான் கேட்டேன். நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன், உங்களுக்கு தான் அது புரியல. எனக்கு நீ தான் எல்லாம். கேட்க சந்தோஷமா இருக்கு. ரெண்டுல தன்ன தொட வரியா நீ ரெண்டு. என்ன ஷாக்கு, ஏதாவது பேசி மூட் அவுட் பண்ணிட்டானா? அவ அப்படிதான், விடு. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இப்ப உருவாயிருக்கிற புயல் எந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும்னு தெரியுமா? மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனா இங்கிலாந்தோட கிழக்கு கடற்கரை பகுதியில வெள்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபத்து ஏதாவது? இதுக்கு முன்னாடி வந்த புயலோட லெவலை இந்த லெவலோட ஒப்பிட்டு பார்த்தோம். 1953 கேன்வே ஐலாண்ட்லயும் ஈஸ்ட் ஏஞ்சலியாவிலயும் இதே மாதிரி புயல் வீசியிருக்கு. இதுல லேண்ட்ல 300 பேரும் கடல்ல 200 பேரும் இறந்துருக்காங்க. அயர்லாந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரியே காட்சி தந்திருக்கு. இதே நிலைமை கூட வரலாம், ஏன்னா நமக்கு இப்ப வந்த புயலும் இதே லெவல்ல தான் இருக்கு. நாம இதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு யோசிக்கிறத விட முன்னெச்சரிக்கையா ஏதாவது நடவடிக்கை பண்றது ரொம்ப நல்லது. அப்போ இங்க 100 கணக்கான உயிர்கள் போக போதுன்னு சொல்ல வரீங்க தானே? இருக்காது. அதே சமயம் உயிர் சேதம் இருக்காதுங்கறத உங்ககிட்ட உறுதியா சொல்ற பொதுஜனங்கள்லாம் தைரியமா இருக்கலாம். ஒன்னு பாக்குறதுக்காக ரிசப்ஷன்ல ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ பிஸியா இருக்க அப்புறம் வாங்கன்னு சொன்னேன், ஆனா அவர் ஒன்னு பாக்காம போக மாட்டாரா? யாரு? அவர் பேர் ஏதோ மாரிசன்னு சொன்னாரு. அதாவது மோசமான பேரலை ஒண்ணு தாக்கும், அதனால வரலாறு காணாத அடிவு ஏற்பட போகுது. என்ன பேசுறீங்க? இந்த பேரியரே பேரலைகளை தடுக்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு மறந்துட்டீங்களா? இந்த அலையால பேரியரே அடியும். புரிஞ்சுக்கோ, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இத பத்தி உங்க கூட வர்க் பண்ண என்விரான்மெண்ட் ஏஜென்சி யார் கிட்டயாவது பேசுனீங்களா? அவங்க நான் சொல்றத கேட்க விரும்பல. என்ன சொல்ல வரீங்க? இந்த புயலால அறிவிக்கப்பட்டதை விட பெரிய பாதிப்பு ஏற்படுமா? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படும். என்ன இதுல இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது வேற திசையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு,
இப்போ அது திரும்பி இருக்குன்னா அது நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஹலோ, யாரு? மேடம், சாம் பேசுறேன். சொல்லு சாம். மேடம், ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு மேடம். என்னை பார்க்க மிஸ்டர் மாரிசன் வந்திருக்கார். அவர் தான் இந்த ஃபீல்டுலேயே எக்ஸ்பர்ட். ப்ரொஃபஸர் நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு புது டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது உருவாயிருக்கிற புயலும் வரப்போகிற பேரலையும் ஒன்றா சேர்ந்து தாக்க போதான். அதனால தண்ணியினுடைய அளவு அதிகமாகும் சொல்கிறார் மேடம். பேரியரே இதை தாங்காதுன்னு சொல்கிறாரு. இவர் யார் என்னன்னு உடனே செக் பண்ண நான் மறுபடியும் ஆன்லைனுக்கு வரேன் சார். ஓகே மேடம். நான் வந்து வேலை முடிஞ்சது. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள், வந்துடுறேன். மாரிசன் வந்து இயற்கை சுற்றுச்சூழல் சயின்டிஸ்ட் ரிசர்ச் சென்டருக்கு அந்த டைமில் இவர் சீஃபாக இருந்திருக்காரு. பேரியரை கட்டும்போது இவர்கிட்டருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் அதை ஒரு பெரிய இஷ்யூவாகவே பேசுனாங்க. பேரியர் உருவாக்கப்பட்ட இடம் தப்புன்னு இவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல கட்டுறதை விட இந்த இடம்தான் பாதுகாப்பாக இருக்கும்னு அவரே ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே இவர் மிகப்பெரிய திறமைசாலி. இவரோட திறமையை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனால் நடுவில் இவர் இந்த ரிசர்ச்சை விட்டு போயிட்டாரு. இமீடியட்டாக சாமுக்கு லைன் கனெக்ட் பண்ண. அவர் நம்மளுக்கு உதவி செய்ய வந்திருக்கார். பேரியர் பத்தி சொன்னாரு. நான் அவரை பத்தி எதுவும் கேட்கல. உனக்கு உங்க அப்பா மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலன்னு தெரியுதானே? இந்த சிச்சுவேஷன்ல அவர் சொன்ன பேச்சை நம்ம கேட்டுதான் ஆகணும். அவர் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தச மாதிரி இருக்கு, ஆபத்து அதிகமாகிட்டே இருக்கு. அவர் சொல்றத நீங்க நம்புறீங்க? இப்ப அவர் என்ன சொல்ல வராருங்கிற புயல் திசை மாறி அவர் சொல்ற பக்கம் வந்துச்சுன்னா பேரியர் தாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதானே? ஆமா, அதுக்கான எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிருக்காரு. அது பொய் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அதை நம்பல. உனக்கு இன்னும் சரியா புரியல சார். அவர் சொல்றதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிப்பார். அந்த பிடிவாதம் தான் எங்க வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கு. அவர் தப்பே பண்ணாலும் அதை என்னைக்கு ஒத்துக்க மாட்டார். அவரை விட எவ்வளவு திறமசாலிங்க இருக்காங்களே, அவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை நம்பணும்? நீ வேணா அவரை நம்பிட்டு போ. நீ ஏன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கியோ எனக்கு புரியல. என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. அந்த புயல் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மாற்றம் அடைஞ்சிருக்கு சார். ரீசெண்டாக அடைஞ்சிருக்கிற மாற்றத்தை வச்சு பார்த்தா அது நம்ம இடத்த அநேகமாக தாக்கும்னு தோணுது. எதை சொன்னாலும் கன்ஃபார்மாக சொல்லுங்க. அதான் சார், அதோட வேகத்தை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேதம் இருக்கும், ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கல. சாரி ப்ரொஃபஸர், தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு இதில் இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த புயலோடையே ஒரு மோசமான பேரலை வந்துகிட்டு இருக்கு. அதுவும் புயலும் சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்ட ஒரே நேரத்துல தாக்கும். எனக்கு இன்னும் தெளிவா புரியல. வரப்போற தண்ணியோட வேகத்தை தடுப்பான பேரியர் இந்த வாட்டி தாங்காது. கடல் தண்ணி கொடூரமான வெள்ளமா ஊருக்குள்ள நுழைய போகுது. அப்போ சென்ட்ரல் லண்டனே ஆபத்தில் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் பேரழிய மட்டும் பிரச்சனையா சொல்லல, எல்லா இடத்துலயும் வெள்ளம் சூட போறதுதான் பிரச்சனையா சொல்றேன். எந்தெந்த ஏரியா பலத்த சேதமடையும்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு தெளிவா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்னு ரெண்டு இடமா இருந்தா சொல்லிடலாம். வெள்ளம் ரொம்ப கொடூரமா தாக்க போறதுனால ஊர்ல எல்லா இடங்கள்லயும் அது பரவும். ரொம்ப உயரமான இடங்கள் மட்டும்தான் தப்பிக்கும். ரயில்வே பாயிண்ட், எலக்ட்ரிக் பாயிண்ட், இந்த மாதிரி எல்லா இடங்களும் பாதிக்கப்படும். டாக் ஹேண்ட், அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ், இங்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த இடத்துல எல்லாம் மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எப்படி இருந்தாலும் இவர் சொல்ற இடங்கள்ல 50-60 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? மெட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி சரியா இன்னும் அந்த புயலும் பேரலையும் கொடூரமான வேகத்துல இன்னும் 3 மணி நேரத்துல தாக்கும். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock வரும்னு சொல்றீங்க? வரப்போறது யாருக்கும் தெரியாதா? ஏன் என்கிட்ட சொல்லல? இவர் சொல்ல முயற்சி பண்ணாரு, ஆனா உங்க ஆளுங்க யாரும் கேட்கல. நாம இமிடியா இவாகுவேஷன் புரோட்டோகால செயல்படுத்தணும். அதை தவிர நமக்கு வேற வழி இல்லை சார். எல்லாரையும் காலி பண்ண நாம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும்
வரப்போற ஆபத்தோட அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க சார்? ஆரம்பிங்க. ராவ், ஒரு நிமிஷம். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல, நீங்க கரெக்டா தானே சொல்லியிருக்கீங்க. ஆரம்பத்தில் நான் நம்பாம போயிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருந்தால் சரிதான். கூப்பிட்டு கார் எடுத்துக்கிட்டு லண்டனை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போ, முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ. அவரை பத்தி கவலைப்படாத, அவர் ஏன் கூட தான் இருக்காரு, பேரியர்ல இருக்கும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதன்னு ஆரம்பத்திலே சொன்னல, நான் சொன்னது மட்டும் செய். அப்பாவை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. குட் பை. சினிமாக்கு போயிருக்க மேடம், உங்ககிட்ட சொல்ல சொன்னா. நான் வெளியே வெயிட் பண்றேன். பெனி, அவகிட்ட உடனே விஷயத்த சொல்ல. ஓகே மேம். இந்த மாதிரி வெள்ளம் வருதுன்னு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாதானே யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம செயல்பட முடியும். இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க அலட்சியத்தால இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில வரும்போது நிச்சயமா நாட்டுல பெரிய கலவரம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம பேரியரை பேரலை தாக்குறதுக்கு 3 மணி நேரம் தான் இருக்கு. எவ்வளவு நேரம் அண்டர் கிரவுண்ட ரன் பண்ண முடியும்? வெள்ளம் வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அப்ப இன்னும் 2 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணுங்கறீங்களா? இல்ல, 5:00 ஆரம்பிச்சா தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண முடியும். டிராயிங் சர்வீசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால 1 ஹவர்ல முடிச்சாகணும். என்ன பேசுறீங்க நீங்க? அது எப்படி சாத்தியம்? அவசரத்துல எந்த தப்பு நடக்க கூடாது சார். இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ரகசியமா அவசரமா தான் செஞ்சாகணும். மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சு பதற்றப்பட ஆரம்பிச்சாங்கன்னா ஊரை விட்டு வெளியே போக அடிச்சு புடிச்சு ஓடி வருவாங்க. எல்லா ஸ்டேஷனும் ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் மத்த வேலையை நாங்க எப்படி செய்யறது? நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், மிலிட்டரி போர்ஸோட எல்லா வேலையும் உடனடியே ஆரம்பிச்சே ஆகணும். கரெக்ட் தான். நான் அவசர நிலையை பிரகடனப்படுத்த போறேன். டெபுட்டி பிரைம் மினிஸ்டரால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டில் இருக்க வேண்டியவனை சுத்த விடுங்க. லண்டனை வெள்ள அபாயம் இருப்பதால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பு செல்லும்படி அடுத்ததான் லோயர் பம்ப் ரூமுக்கு போய் சர்க்யூட்ட மாத்தி விடணும். மாத்தலாம் மாத்தலாம். கேக் க்ளோசர் இமிடியேட் ஆக்டிவேட் பண்ணுங்க. இது உடனே பண்றேன். பிராங்க் கிட்ட உடனே அந்த மிஷின் ரூம்க்கு வர சொல்லுங்க, நாங்க போறேன். ஓகே மேடம். எங்க போனாங்கன்னே தெரியலையே. நான் பிரைம் மினிஸ்டருக்கு தெளிவா சொல்லியாகணும், அதனால எல்லா ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணுங்க. பேரியர் காபத்து நெருங்கிட்டே இருக்கு,
மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா சார், இவ்வளவு குறைவான நேரத்துல இப்படி அதிரடியான வேலைகளை நாம இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது சார். இப்ப நாம லட்சக்கணக்கான மக்களை டீல் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டு சுத்தி இருக்கிற எல்லா செல்ஸையும் இமிடியட்டா க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. டைம் கம்மியாட்டியா இருக்கு. உன் தங்கச்சியோட லைன் கிடைக்கவே நான் பேசிட்டேன். சேஃபான இடத்துக்கு போக சொல்லிட்டேன் சாம். நீயும் உங்க ஆளுங்களும் இங்க இருந்து போயிடுங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் சொல்லிட்டேன், என் டீம்ல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு நானும் போக மாட்டேன். உடனடியாக எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியேறவும். ஸ்கூல் குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகவே எங்களுக்கு இன்னும் 45 நிமிஷம் ஆகும். சோ எங்களால குயின் எலிசபெத் ஹாஸ்பிடலுக்கு டைமுக்கு போக முடியாது. அங்க கிட்டத்தட்ட 2000 பேஷண்ட்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோ மேடம். ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி சஃபர் கோஸ்டல் நடந்தது. ஸ்கூல் குழந்தைங்களை காப்பாத்த சொல்லுங்க. அப்படி லீவ் போட்டுட்டு வீட்ல போய் உட்கார்ந்து என்னதான்டா பண்ணுவ? எவன் வீட்ல இருப்பான்? லவ்வர போய் பாப்பா. அவர் தான் உன்னை மதிக்கிறதே இல்லையே. மதிச்சாலும் மதிக்கலனாலும் என் லவ்வர் பாஸ். மானம் கெட்ட பொழப்பு. மேல போய் கிளியர் பண்ணு. யா, நீங்க போக வேண்டியதானா? நான் குண்டா இருக்கேன், ஏற முடியாது. நல்லா தூண்ண வேண்டியது குண்டா இருக்கன்னு சாக்கு சொல்லிட்டு ஏறாம இருக்கிறது. போலம்பாம ஏறா. நாத்தம் தாங்கல இங்க. அதான் உன்ன அனுப்புன சாம். கொஞ்சம் இங்க வந்து பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. இமிடியட்டா கமிஷனர் கோப்ராக்கு கனெக்ட் பண்ணுங்க. சொல்லு சாம், என்ன விஷயம்? மேம், இப்ப புதுசா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்க. நம்மள தாக்கும் நம்ம எதிர்பார்த்த பேரலையோட உயரம் 4-6 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கு. எவ்வளவு அவர்ஸ்ல தாக்க போகுது? அவர்ஸ் இல்ல மேடம், மினிட்ஸ். மேக்சிமம் 2-3 நிமிஷம். சாம், பேரியர்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற எல்லா வீடியோஸையும் இமிடியட்டா லைவா கனெக்ட் பண்ணுங்க. சார், நான் போய் என் டீமை கூட்டிட்டு வந்தேன். தீரா போடு. ஏறு. உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்திருக்க கூடாது. Oh!
என்னாச்சு? என்ன சபாது? சீக்கிரம் வந்துரு. ட்ராக் ஒரு கடவுளே, சீக்கிரம் வெளியே போயிடணும். என்ன சொல்ற? அப்படின்னா என்னோட டீம் உங்க அப்பா வர வேண்டாமா? இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நாம உடனே வெளியே போயிடணும். நமக்கு ஆபத்து. நாங்கள் கோப்ரேட்டு பேஸில் இருக்கோம் சார், பிஸியாக இருக்காரு, அப்புறமா கால் பண்ணுங்க. என் பொண்ணோட லைன் கிடச்சதா இல்லையா? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மேடம், நான் வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் அனுப்பி தேடவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் நிலைமையை பற்றி இம்மிடியட்டாக எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும். ஓகே மேடம். என்னாச்சுன்னு புரியல, இன்னும் அவன் காண்டாக்ட் பண்ணல. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம்ல. ஆமாம்ல, எல்லாத்தையும் நாங்களே சொல்லணும், பண்ணி பாருங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா சார்? நான் பேசுறது கேக்குதா? ஒயர்லெஸ் கிடைக்கல, போன் எடுக்குதான்னு பாப்போம். எங்கெங்க போன் இருக்க போகுது? எல்லா சப் ரூட்லயும் இருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சேட்டலைட்ட கனெக்ட் பண்ணுங்க, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. Come on, சீக்கிரமா நம்ம மேல போய் ஆகணும். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. இங்க இருந்து வெளியே போயாகணும். வாங்க, ஜம்ப் பண்ணிடுவோம். என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொன்னா கேளு சாமி, இது உடஞ்சிட்டு இருக்கு, நாம போயாகணும். பார்த்து மெதுவா இருங்க, பயப்படாதீங்க, நமக்கு ஒண்ணும் ஆகாது. One. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாமே. Two. என்னாச்சு? இன்னுமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 2 மினிட்ஸ் மேம். வீடியோ வந்துடுச்சு சார், கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. அட கடவுளே, சேட்டலைட் கேமரா வேணும், கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? யார் அது? அங்க ஒரு ஆள் இருக்காரு. நைட் விஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க. அவர் ப்ரொஃபசர் மாரிசன், அவரை எப்படியாவது காப்பாத்தியாகணும். அவரோட உதவி நமக்கு தேவை. உடனே ஏற்பாடு பண்ணுங்க சார். கமாண்டர் எல்லா சாப்பருக்கும் வேற ஏதோ வேலை கொடுத்துருக்காரு. என்ன பேசுறீங்க சார் நீங்க? அவர் நமக்கு ரொம்ப முக்கியம், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேம். நோ ப்ரொஃபசர், ஜாக்கிரதை. என்ன நடக்குது? எனக்கு மறுபடியும் பேரியர் சிக்னல் வேணும். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். கனெக்ட் ஆயிடுச்சு சார். ஓகே மேடம், மேடம் வீடியோ வந்துருச்சு.
அவரை காப்பாத்தியாச்சு. நாங்க மறுபடியும் பேசுக்கு வந்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. கீழே ரெண்டு பேர் இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் பையனும் மருமகனும் கீழே இருக்காங்க. அவங்களை கண்டு சார் அவங்க தப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஐ அம் சாரி. Are you all right? இப்படியே நம்ம கரைக்கு போய் சேர்ந்துடலாமா? என்னால முடியல, எனக்கு தோணல. உன்னால முடியும். நம்பிக்கையை கைவிடாத. ஒண்ணும் ஆகாது. ஓகே, நான் உன் பின்னாடியே வரப்போ. தைரியமா போ, ஒண்ணும் ஆகாது. All right? போ. லண்டன் பிரிட்ஜோட இப்போதைய நிலைமை பத்தின பிக்சர்ஸ் எனக்கு வேணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே கமிஷனர், இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு சார். எப்ப பிரச்சனை தீரும்னு என்னால யூகிச்சு கூட பார்க்க முடியல சார். ஒரு நிமிஷம் சார். என்ன உங்களுக்கு தெரியும், மிலிட்டரிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க சைன் பண்ணீங்கன்னா எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் ஓரளவுக்கு தான். அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருந்தாலும் ஓவரா போறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல. வாட், எந்த நேரத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா ஜெனரல்? ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். ராணுவ உதவி இல்லாம அதை என்னால செய்யவே முடியாது. உங்க ஆளுங்களும் சரி, உங்களோட பவர்ஸும் சரி, இந்த பிரச்சனை தீர வரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, நாங்க அதெல்லாம் மீறி நடக்க முடியாதுல்ல. அஃப்கோர்ஸ். ஆனா நீங்க இருங்க, இந்த நேரத்திலையும் விதிமுறைகளை மீறக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. ஆபத்தில் இருக்கிற உயிர்களை பெருசா மதிங்க. சோ கமிஷனர் சொல்றதை கேளுங்க. மக்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக உங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு தேவை. என்னால அத்துமீற முடியாது சார். ஒருவேளை நாட்டில் இதனால வன்முறை அதிகமாயிருச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் எங்களை தான் கேள்வி கேட்பார். ஆஃபீஸர், பிரைம் மினிஸ்டர் ஊரில் இல்லாத போது எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நான் சொல்றேன், கமிஷனருக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க சொல்ற மாதிரி செய்றீங்க. ஓகே ஓகே சார். என் சப்போர்ட் நீங்க கொடுத்த ஆஃபீஸருங்க. உங்க பின்னாடி தான் இருக்காரு மேம். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லா இடமும் லாக் ஆயிருக்கு. யாரையாவது கான்டக்ட் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு, லைனே இல்ல?
இது வழியா மேல போய் பாப்போம். அங்க வெளிய போறதுக்கு ஏதாவது வழி இருக்கும். பார்க்கலாம். எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு. எங்க அம்மா நீங்க என்ன வாழ்க்கையில ஏத்தி விடுவீங்கன்னு சொன்னாங்க, நீங்க என்னடா ஏனியில ஏற விடுறீங்க? புலம்பாதரா, இந்த மாதிரி வேலையை பண்ண விட்டா புலம்பம் என்ன பண்ணுவாங்களா? திறந்து பாரு. தெரியும் தெரியும், லாக் ஆயிருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல, எனக்கு நம்பிக்கையே இல்லை. சும்மா அந்தவனை கூட்டினு வந்து அண்டர் கிரவுண்டில் சுத்த விட்டீங்களா? வீட்டில் இருந்தா லவ்ரையாவது போய் பார்த்துருப்பேன். உங்களுக்கு பொறாம. நல்லா இருப்பீங்களா நீங்க? உருப்பிடவே மாட்டீங்க. மேடம், என்ன உங்க பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா? இந்த பதற்றத்தில் நாம கவனிக்காம விட்டுட்டோம். படம் பார்த்து முடிச்சதும் அவ சிட்டியில இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காளாம். சிட்டிலையா? அப்போ எங்க இருப்பானு தெரியாது. நான் கண்டினியூஸா ட்ரை பண்றேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கலின் அம்மா பேசுறேன். இது வரைக்கும் உனக்கு 100 தடவை ஃபோன் பண்ணிட்டு எல்லாமே வாய்ஸ் மெயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். தயவு செஞ்சு மொபைல் ஆன் பண்ணணும், எனக்கு கால் பண்ண. கேட்ட டீடைல்ஸ் இதில் இருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேகமா போயிட்டு இருக்கு மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். எனக்கு புயலோட தாக்கத்தை பத்தி உடனே தெரிஞ்சாகணும். மேடம், அது வலு இழுக்கிற மாதிரி தெரியல. இந்த நிலைமை நீடிச்சா தண்ணியோட வரத்து குறையாது. அது மட்டும் இல்லாம மழையும் காத்தும் இன்னும் பிரச்சனையை கொடுக்கும். இதான் இப்போதைக்கு தெரிஞ்சது. இப்ப நீங்க வானிலை பத்தி சொல்லியிருக்கிறதாவது அதே மாதிரி நடக்குமா? என்னால உறுதியை சொல்ல முடியல மேடம். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கடந்த 1000 வருஷமா இந்த மாதிரி ஒரு புயல் ஏற்பட்டதே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் என்ன மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு எனக்கு தெரியணும். ஒருவேளை இந்த புயல் இன்னும் 1 மணி நேரத்துக்கு வலுவடையாம அப்படியே இருந்ததுன்னா சென்ட்ரல் லண்டனே முழுகினாலும் முழுகிட்டோம் சார். இதுல எந்த மாற்றமும் ஏற்படாது. இன்னும் 2 மணி நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியும்? நாம எவ்வளவு வேகமா செயல்படுறோமோ அவ்வளவு வேகமா உயிர்களை காப்பாத்த முடியும். இப்போ தண்ணியோட வரத்து அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நாம எல்லாரையும் சவுத் வெஸ்ட்ல தான் பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாம இமீடியட்டா இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி ஆகணும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பண்ணா இந்த இடத்துல பிரச்சனை இல்லாம இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்களே. அதோட வேகம் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அதுதான் கொஞ்சம் உயரமான இடம்.
அவங்க சொல்ற இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. ஓகே, எல்லா டீமையும் இமிடியேட்டா செயல்பட சொல்லுங்க. சார், பிரஸ் காரங்க உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுங்க. இப்ப பேச முடியாது, அப்புறமா பாக்குறேன்னு சொல்லு. எஸ் சார். நான் மறுபடியும் எல்லா ட்ரெயினையும் ஓட விட்டாங்களா? இது ட்ரெயின் ஓடுற சத்தம் மாதிரி இல்லை. என்ன இதெல்லாம் இவ்வளவு தண்ணி கொட்டுது? என்ன நடக்குது? எனக்கு தெரியல, ஆனா நம்ம இங்க இருக்க கூடாது. ஓடு ஓடு, சும்மா இருக்கிறவனை கூட்டு வந்து இப்படியா ஓட விடுவீங்க? நீ உடம்புக்கு நீ எப்படி வரன்னு பாக்குற? நினைக்கிறேன் பல லட்சம் மக்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. யூனிவர்சிட்டி சர்வரில் இருக்கிற என்னோட டேட்டா பேஸ் ஆக்டிவேட் பண்ணணும், அப்போதான் என்னால் எதுவும் பண்ண முடியும். வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா சார்? என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சாவனும், அவன் தான் பெஸ்ட் மெரைன் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாமல் பேரியரோட முழு டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி சாம் பேரியருக்கு அவ தான் இன்சார்ஜ், அதுவும் எனக்கு தெரியும். அவ தான் ரீஆக்டிவேஷனில் பெஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் பேரியரை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரோட உதவி இருந்தா நிச்சயமா ஏதாவது என்னால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே அவங்கள தேட ஆள் அனுப்புறோம் சார். கமிஷனர், எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்பிக்கை இன்னும் போகல சார். சீக்கிரம் தொலைய, நோட்டி நிக்கிறேன், சீக்கிரம் ட்ரை பண்றேன்.
பாத்து பாத்து இறங்கு பாத்து பாத்து ஜாக்கிரத அந்த பக்கம் போங்க பொறுமை பொறுமையா வாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகல நீங்களும் எங்கேயிருந்து வரீங்க என்ன நடக்குது அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது பெரிய கதை ஊர் புற வெள்ள சூழ்ந்து இருக்கு அப்படின்னு நம்மளால எங்க தப்பிக்க முடியாதா அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறோம் சீக்கிரம் சீக்கிரமா போக தண்ணி இங்கேயும் வர விட்டுருச்சு போக சீக்கிரமா போக ஜாக்கிரதை இவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கா இது ஆரம்பம் தான் இன்னும் முடியல இது வரைக்கும் நடந்தது 50% அழிவு தான் இதுக்கு மேலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க பதட்டப்படாதீங்க நடக்க போறதை தான் சொல்றேன் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்க வர்க் பண்றவங்க போல இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகலையே இல்ல ஆனா எப்படி வெளியே போறதுதான் தெரியல வெளியே போறதுக்கு வழி தெரியாம தான் நாங்களே சுத்திட்டு இருக்கோம் இங்கே இருங்க ஏதாவது வழி தெரியுதான் பாத்துட்டு வரோம் சாம் இரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் இல்ல அந்த பக்கம் பூரா தனியா இருக்கு அந்த வழியா போக முடியாது பதட்டப்படாது பொறுமையா இருக்கு ஏதாவது வழி இருக்கும் மேம் நீங்கள் ரொம்ப நேரமாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க பிஸ்கட்ஸ் கொடுத்து அமிச்சேன் அதுவும் சாப்பிடலையா டீ காஃபி இருக்கு எது வேணுமோ குடிங்க உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்காது மேம் வானிலை மாற்றத்தை நான் இன்னும் கூட கொஞ்சம் சரியாக யோகிச்சிருக்கலாம் டென்ஷன் ஆகாதீங்க வரலாற்றிலேயே மோசமான புயல் இதை நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்கு எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்கோம் மற்றவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் பட் நான் பண்ணியிருக்க கூடாது இன்னைக்கு நான் பண்ண தப்பால எத்தனை உயிர்கள் நாசமா இருக்கு அந்த ஆண்டவன் என்ன மன்னிக்கவே மாட்டான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இயற்கையோட தாக்குதலை யாராலையும் கணிக்க முடியாது நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண முடியும்னு பாக்கணும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அது கொஞ்சம் ரிஸ்கான ஐடியா தான் இங்க டனல் 51ல வொர்க்கர்ஸ் போறதுக்குன்னு ஒரு லேடர் இருக்கு அது டைரக்டா பில்டிங்க்கு மேல போயிடும் ஒருவேளை அந்த இடம் முழுகலன்னா நாம கண்டிப்பா மேல போயிடலாம் லேடர்ஸ் ரொம்ப ஹைட்டா இருக்கும் வொர்க்கர்ஸ் மட்டும்தான் அதுல போக முடியும் இது வரைக்கும் பொதுமக்கள் அதுல போனதில்லை அது மட்டும் இல்லாம அந்த வழியை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரகசியமான வழி அது இதுக்கு முன்னாடி நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி அது மேல போனா சென்ட்ரல் சிட்டில ஏதோ ஒரு பில்டிங்கோட ரூஃபுக்கு போக முடியும் அந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியல இருந்தாலும் நாம முயற்சி பண்ணி பார்க்கலாமா ஓகே ட்ரை பண்ணுவோம் வாங்க ஓகே ஓகே வா
என்ன பத்தி கவலைப்படாதீங்க. கதவை மூடுங்க. கதவை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுங்க. உங்களால முடியும். தண்ணீரோட ஃப்ளோ அதிகமாயிட்டு இருக்கு. இவ மட்டும் வர அவரங்க வரமாட்டான். மேடம் ஒரு நிமிஷம், புதுசா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கோயில் திரும்பி இருக்கு பாருங்க, அது இப்ப சவுத் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அது விஷயம் இல்ல, எப்போ காற்றழுத்தம் வலுவடையுங்கிறது தான் தெரியணும். அதான் முக்கியம். புயல் திரும்பி இருக்குன்னா காற்றழுத்தம் வலுவடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உருவானது ரொம்ப பலமானது, அது அவ்வளவு சீக்கிரம் வலுவெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ல வரீங்க? மீதி இருக்கிற ஊரும் அடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இதுக்கு மேல பெரிய பிரச்சனை வருமா? பாதுகாப்பான இடம்னு நீங்க மக்களை கூட்டிட்டு போயிருக்கிற இடமும் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அவங்க உயிருக்கு போராடுறத பாத்தீங்களா? நீங்க ஒழுங்க வானிலையை கணிச்சு சொல்லிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது, பல அப்பாவி மக்களோட உயிர்களை இழக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. மிஸ்டர் ஹாப்கின்ஸ், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஏற முடியும்ல? ரொம்ப ஹைட்டா இருக்கு. இது ஒண்ணுதான் வழி. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடத்துக்குள்ளேயும் தண்ணி வராது. என்னால ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களால முடியும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் முன்னாடியே போறேன், செம்பி நாடிய வாங்க. ஓகே ஓகே போ. பயப்படாதீங்க. ஒருத்தர் ஸ்லிப் ஆகி விழுந்தாரு, எல்லாரும் செத்துருவோம். என்னுடைய கணக்குப்படி தண்ணி 6-8 அடி இங்கே இங்கெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே இங்கெல்லாம் 1-2 அடி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வழியாக மட்டும்தான் உங்கள் ஆளுங்க மக்களை கிரீன்விச் பார்க்குக்கும் மற்ற பாதுகாப்பான இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடியும். எனக்கும் இந்த இடம் தான் பாதுகாப்புன்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். அத்தனை பேரையும் காப்பாற்றிட்டு இந்த வழியாக போகிறதுனா நடக்காத காரியம்னு தோணுது. எனக்கு உங்களோட ஏர் சப்போர்ட் தேவை. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சுத்திட்டு இருக்கு, உங்க ஆளுகளை வச்சு பண்ணுங்க. இதுக்கு மேல யூஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் என்னால அனுமதி வாங்கிட்டு இருக்க முடியாது. சார், நாங்கெல்லாம் மனுஷங்க, மிஷின்ஸ் இல்ல. நீங்க அனுமதி அனுமதினு பேசுவீங்க, நாங்க எல்லாரும் மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா? என்ன மன்னிச்சிருங்க. ஜான்சன், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. Thank you.
பொறுமையா அதே மாதிரி வா. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மேல வந்துட்டோம். இவ்வளோ ஹைட்டா? சொல்ற ட்ரை பண்ணி பாரு. ஆனா லைன்ஸ் டேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கறேன். லைன் இருக்கு. ஓ மை காட். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கோப்ரா கனெக்ட் பண்றீங்களா? யா, யாருன்னு சொன்னீங்க? யா, நம்ம ஆளுங்க தான். லைனை கனெக்ட் பண்ணுங்க, நாங்க பேசிக்கிறோம். மேம், ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. யாரு? அவங்க பொண்ணு கிட்ட இருந்தா? யாரு? ஐம் சாரி. எஸ் ஆமா, உண்மையிலேயே சந்தோஷப்படுற விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட நீங்க பேசியே ஆகணும். லைன்லயே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் சார். நான் மாரிசன் பேசுறேன். யாரு? அப்பா, நீங்களா? ராப், உனக்கு ஒன்னும் ஆகல? ராப், என்னால நம்பவே முடியல. என்னால இதுப்பா, என்னால இதை நம்ப முடியல. எங்க இருக்கப்பா? இங்கதான், சென்ட்ரல் லண்டன்ல. எல்லா இடத்துலயும் வெள்ளம் பூந்துருச்சு. சாம் உன் கூட தான் இருக்கா? என் கூட தான் இருக்கா. என்னால இத நம்பவே முடியல. அதோட கண்டிஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு எனக்கு தெரியல அங்கிள். சரி, அந்த கேட் மேனுவலா ஓபன் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? முடியும். இல்ல, ஆட்டோ செட்டப் ரன் பண்ணாதான் முடியும். ஆனா அத ஆக்சஸ் பண்ண தான் ரொம்ப கஷ்டம். சாம், அந்த பேரியர் மட்டும் தான் இப்போ நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும். என்ன ஏனாச்சு? ஒண்ணுல. அதனால நாம நம்மளால முடிஞ்ச முழு திறமையும் இந்த நேரத்துல காட்டியாகணும். ஓகே. என்னதான் கடல் தண்ணி வெள்ளமா மாறி உள்ள வந்துகிட்டு இருந்தாலும், நம்ம பேரியரை லோயர் ஆக்கணும்னா உள்ள வந்த தண்ணி அப்படியே ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் கடல்ல போய் கலந்துரும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, உள்ள நுழையிற தண்ணிய அடிச்சு பின்னால தள்ளுறதுக்கு ஒரு ஃபோர்ஸான விஷயத்தை நாம உருவாக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நாம உருவாக்க முடியுமா? அதுக்கும் வழி இருக்கு. மத்த அணைகள்ல இருக்கிற எல்லா தண்ணியையும் நாம திறந்து விடணும். அது மொத்தமா வெளியே வரும்போது ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும். பட் இதுக்கு மெட் ஆபீஸ்ல இருந்து தடுப்பான பேரியர் கிட்ட எந்த டைம்ல தண்ணியோட ஃபோர்ஸ் கம்மி ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாக்கணும். ஆனா இதெல்லாம் ஓபன் பண்ணி விடுறதுனால ஊருக்குள்ள இப்ப இருக்கிற வெள்ளத்தை விட அதிகமான வெள்ளம் ஏற்படாது? ஏற்படும். ஆனா டைமிங் சரியா இருந்து பேரியரையும் ஓபன் பண்ணோன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியோட வேகம் உள்ள நுழைஞ்ச தண்ணிய அப்படியே அடிச்சு வெளியே தள்ளிடும். அதனால அலைகள் பின்னாடி போகும்போது எல்லா தண்ணியும் அப்படியே போயிடும். ஹாப்கின்ஸ்,
எங்க அவர் எங்க போனாரு தெரியல மேடம் கொஞ்சம் உடனே கூப்பிடுங்க ஓகே வாட்டர்வேஸ் மேனேஜருக்கு கனெக்ட் பண்ணுங்க உடனே அவர்கிட்ட பேசணும் Are you all right, Zach? நான் கிளம்பியாகணும் நீ இங்கே இருந்து மற்றவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ ஓகே இந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் மீட்பு குழுவை அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ இல்லை சார் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா ரெஸ்க்யூ டீம் வந்து நாங்க போயிட்டு வரோம் சார் சேஃப்டி பாயிண்ட்ஸ் பூரா மக்கள் நிறைஞ்சிட்டாங்க ஆனா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட நல்ல தண்ணி இல்லை அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள நாம அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாகணும் இந்த நேரத்துல என்கிட்ட நீங்க அனுமதி கேட்க வேண்டாம் நீங்களே எல்லாம் செய்யலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிஎம் கிட்ட நான் பேச போறேன் உயிரிழப்பு எவ்வளவுன்னு உங்களால் சொல்ல முடியுமா கடைசியா வந்த தகவல் படி 1.5 லட்சம் இருக்கும் சார் அநேகமா இப்போ அதுக்கு மேலதான் இருக்கும் சார் மேடம் நம்ம ஹாப்கின்ஸ் என்னச்சு அவருக்கு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் மேடம் என்னது அவர் நான் அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்க கூடாது ஓ நோ நான் தப்பு இயற்கையோட மோசமான தாக்குதல் இதுவரைக்கும் வரலாறு காணாத மோசமான அழிவுகள் சில பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சது பல பேரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இதுவரைக்கும் உயிரிழப்பு 1.5 லட்சத்தை தொட்டிருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த மோசமான நிலைமையை எப்படியாவது நம்ம சமாளிச்சாலும் இதுக்கு மேலே என்னத்தை சமாளிக்கிறது இதுவரைக்கும் வரலாற்றுல இந்த அளவுக்கு உயிர் சேதத்தை நாம பார்த்திருக்க மாட்டோம் ஆனா இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம நாடு கண்டிப்பா மறுபடியும் எழுந்து நிற்கும் என் மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ நாம எல்லாம் செத்துட்டோம்னு நினைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளை தேடக்கூட மாட்டாங்க ஏன் டல்லா இருக்கீங்க நான் இந்த பொறுப்புக்கு வந்ததே உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான் ஆனா என் கண்ணு முன்னாடியே எத்தனை உயிர்கள் போயிருக்கு பாருங்க பல பொணங்களை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல உங்களால முடிஞ்ச முயற்சி எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க இப்ப தப்பிச்ச எல்லாருமே உங்களால தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுல நானும் ஒருத்தன் ஆனா இத்தனை உயிர்கள் சார்
இத்தனை உயிர்கள் போயிடுச்சு. என் பொண்ணு கூட வெளியில தான் இருக்கா, அவ உயிரோட இருக்கலன்னு கூட எனக்கு தெரியல. கேட்க நல்லா இருக்கு, ஆனா லட்சக்கணக்கான உயிர்களை பணைய வைக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. உங்க ஐடியாவை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தண்ணீர்ல நாம ஓபன் பண்ணி விட்டோம்னா விளைவு எவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது ரொம்ப ஆபத்தான ஐடியா. ஒருவேளை இது வேலை செய்யணும்னு ப்ரொஃபசர் நினைச்சாருன்னா அதுக்கு 100% வாய்ப்பு இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் எல்லா வகையிலும் யோசிச்சு பார்த்துட்டேன், அது மட்டும் இல்லாம கால்குலேட் பண்ணியும் பார்த்துட்டேன். கண்டிப்பா என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சார், லட்சக்கணக்கான உயிர் இதுல அடங்கியிருக்கு, குத்து மதிப்பா எதையும் சொல்லாதீங்க. நீ குத்து மதிப்புன்னு சொல்றது என்னோட நம்பிக்கை. அவர் கேட்ட டைம் தெரிஞ்சதா இல்லையா? பேரியர்ல லோ டைட் வந்து 10:45 AM. இதை வச்சு நாம பார்க்கும்போது சுலீஸ் கேட்ட சரியா 9:15 ஓபன் பண்ணிவிடணும். அந்த தண்ணி அங்க போய் சேர்றதுக்குள்ள பேரியர் கேட் ஆபரேட் பண்ணி ஆகணும். பேரியர் நிலைமை மோசமா இருக்கு சார், அதை எப்படி ஆபரேட் பண்ண முடியும்? யா, அதை பத்தி பேரியர் இன்சார்ஜ் சாம் கிட்ட பேசிட்டேன். அதை லோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நேரம் தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஒருவேளை பேரியர் கேட்ட ஓபன் பண்ண முடியலனா நீங்க சொல்ற பிளான் வொர்க் அவுட் ஆகாது இல்ல? மேடம், இதை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? பேரியர் திட்டம் முழுசா வேலை செய்யும்னு தெரியாம லட்சக்கணக்கான காலியன்ஸ் வாட்டரை ஓபன் பண்ணி விடுறது தான் ஒரே வழின்னு சொல்ல வர்றீங்க, அப்படிதானே? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? என் பையன், என் மருமகன், என் உயிர் எல்லாத்தையும் பணையம் வைக்கிறேன். இதுக்கு மேல என்ன நம்பிக்கை எதிர்பார்க்கறீங்க? இத பண்றதுக்கு முன்னாடி நான் டெப்டி பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். என்னாச்சு? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாம், இதுக்கு மேல என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. ஐ லவ் யூ. சரி, போலாமா? நமக்கு வேற வழியே இல்ல, நாம இதை பண்ணிதான் ஆகணும். மினிஸ்டர், பேரியருக்கு நானே போறேன், நீங்க என்ன நம்பலாம்? கிளம்புங்க.
என்னாச்சு? மேடம், உங்க பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நம்ம யூனிட் அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ பத்திரமா இருக்கா மேடம்? தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். நான் தான் சொன்னேன்ல, உங்க பொண்ணுக்கு ஒண்ணா இருக்காதுன்னு. இப்பதான் மூச்சே வருது. நீங்க எங்க உயிரை காப்பாத்துறீங்க, ஆண்டு உங்க பொண்ணு உயிரை காப்பாத்துட்டேன். உங்களை நினைச்சு பெருமைப்படுறப்பா. சீக்கிரமா சீக்கிரமா, இன்னும் வேகமா திறந்து விடுங்க. சீக்கிரமா, இந்த வேகம் பத்தாதே. குயிக் கமாண்டர் பிரைம், சரியான நேரத்துல பேரியர் ஓபன் பண்ணலனா இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிற முயற்சியை நம்ம ஊர் அழியறதுக்கு காரணமாயிடும். ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா உயிர்களும் மொத்தமா ஒரே அடியா போயிடும். எனக்கு புரியுது மேடம். ப்ரொஃபசர் கிட்ட போனை கொடுங்க. ஓகே மேடம். ப்ரொஃபசர் சொல்லுங்க. கமிஷனர், ப்ரொஃபசர், வெள்ளம் ஊருக்குள்ள நுழைஞ்சுகிட்டே இருக்கு. ஏன் இன்னும் நிக்கலையா? அது நிக்கிற மாதிரியே தெரியல. சேட்டலைட் மூலமா கடைசி தகவல் ஏதாவது பாத்தீங்களா? பாத்துட்டோம். இப்ப உங்களதான் நம்பி இருக்கோம். அந்த நம்பிக்கை காப்பாத்த பாக்குறேன். இப்போ நம்ம பண்ண போற விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த ரிஸ்கை நானே எடுக்கிறேன். என்ன தவிர வேற யாருக்கும் அந்த பேரியர் பத்தி தெரியாது. இது என் கடமை. என் கடமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இல்ல ராபாது, இதுவரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல அப்பனா நடந்துக்கல. அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா. என் மகனுக்கு பிடிக்காத மாதிரி எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன். அப்பா, நீங்க சுயநலவாதின்னு நினைச்சேன், ஆனா பொது நலத்தோட தான் வாழ்ந்திருக்கீங்க. வாழ்ந்தா உங்களை மாதிரி தான் வாழணும். இப்போ நம்ம இருக்கிற இடம் இதுதான். இதுதான் பேக்கப் கண்ட்ரோல் ரூம். நம்ம போக வேண்டிய ரூம் இது. மேனுவல் ஓவர்ரைடை ஓபன் பண்ணாதான் நம்ம தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த ரூம் மூழ்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆக்சஸ் ரூட்ஸ் எல்லாமே கூட தண்ணியில் மூழ்கி இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்றீங்க? சுலீஸ் கேட்டை வேற ஓபன் பண்ணி விட்டுட்டோம். நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம லாட்ச் ரூமை ட்ரெயின் பண்ணாதான் பேரியரை ஓபன் பண்ற ஹைட்ராலிக்ஸை ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ எப்படியாவது நம்ம தாக்கு பிடிச்ச ஓவர் ரைட் ரூம்க்கு போனாலும் அங்க இருக்கிற பேரியர் ஆன்டி டெரரிஸ்ட் மோட்டார் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால வெளியே வர முடியாது. ரூமை உள்ளுக்குள்ள இருந்து லாக் பண்ணா மட்டும்தான் அங்க இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த ரூம்குள்ள போறவங்க வெளியில இருந்து யாராவது கதவை திறந்து விடுற வரைக்கும் ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணியே ஆகணும். நாம பெரிய தப்பு பண்றோம். அவங்க திட்ட வேலை செய்யலனா நாம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணலன்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி தான் இருக்கு.
அந்த பேரியர் கேட்ஸ ஒரே அடி அழிக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல சார். அத நான் வாங்குறேன். சாம், நீ இந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. இந்த பேரியருக்கு நான் தான் இன்சார்ஜுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? நான் தான் போகணும். சாம் சொன்ன கேளு, வேண்டாம். இப்போ இது ஒண்ணும் உங்களை மாதிரி பொதுமக்களோட வேலை இல்லை. நாட்டை பாதுகாக்க வேண்டிய என்னோட கடமை. நான் அங்க போற, நீங்க லேட்ச ரிலீஸ் பண்ணுங்க. இதான் என்னோட முடிவு. கமாண்டர், உங்க தைரியத்தை பாராட்டுறேன். ஆனா அங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்த பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நீங்க போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ரோப், என்ன பண்ற நீ? புரிஞ்சுக்கோ சார், இது என் கடமை. இல்ல ரோபி, இது என்னோட கடமை, புரிஞ்சுக்கோ. என்ன தவிர வேற யாராலையும் அந்த சிச்சுவேஷனை தாக்கு பிடிக்க முடியாது. எனக்கு எல்லாமே நீதான் ரோ. உங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. என்னோட உயிரே நீ தானே சார். பிரைம் மினிஸ்டர், என் சைடில் எல்லாத்தையும் நான் தயாராக வச்சிருக்கேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அது எனக்கே தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேரியருக்கு போன ரெஸ்கி டீமோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சதா? அதை இப்போ சொல்ல முடியாது சார், ஏன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்களோட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க செஞ்சு முடிப்பாங்கன்னா அனாவசியமாக பேரியர் அழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு வராது. இல்லை தெரியும் சார், நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேஜர் ஜெனரல், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டெப்டி உடனடியாக நிலைமை தெரிஞ்சுக்கிட்டே நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களால முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சா. இன்னைக்கு தாண்டா நான் ஒரு உண்மையான அப்பாவை நடந்துக்க போறேன். வேண்டாம், வேண்டாம். கமிஷனர், பிரைம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு சார். சொல்லுங்க சார். கமிஷனர், நிலைமை என்னன்னு தெரிஞ்சுதா? வெள்ளம் ஊருக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே தான் சார் இருக்கு, அது இன்னும் நிக்கல. ஆனா தண்ணியோட வேகம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். இப்போ நாங்க எடுத்திருக்கிற முயற்சி உள்ள நுழைஞ்சிருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அப்படியே வெளியில கொண்டு போயிடும். இப்போ நீங்க எடுக்க போற ஆக்ஷன் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகுமா? 30 நிமிஷத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் அங்க போய் சேர்ந்து டோர் ஓபன் ஆச்சுன்னா நடக்கும்னு தான் சார் எனக்கும் தோணுது. நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா நான் எப்படி ஆர்டர் கொடுக்கறது? மேடம், கமாண்டர் கால் பண்ணியிருக்காரு மேடம். குட்.
லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. மேடம், நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? யா யா கேக்குது. பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்தும் மிலிட்டரி கிட்ட இருந்தும் நமக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. அங்க என்ன போயிட்டு இருக்குன்னு நீங்க தான் எனக்கு தெளிவா சொல்லணும். இல்லைனா இன்னும் 10 நிமிஷத்துல ஏர்கிராஃப்ட் அனுப்பி பேரியர் கேட்ஸ் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மேடம், ப்ரொஃபசர் மேனுவல் ஓவர் ரைட் சிஸ்டமை சரி பண்றதுக்காக கீழே போயிருக்காரு. அவருக்கு 10 நிமிஷத்துக்கு மேல வேணும் மேடம். கரெக்டா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியல மேடம். எப்ப திரும்பி வருவாருன்னு கூட தெரியாதா? எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும் மேடம், ப்ரொஃபசரால திரும்பி வரவே முடியாது. அவர் உயிரை கொடுத்தா தான் இந்த ஆபரேஷன் முடியும். Okay, let's go. Can I call you help on குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உடனே கிளம்பிடுங்க சீக்கிரம். அது முடியாது மேடம், நாங்க வந்து வேல முடிய போறோம். அங்க இருந்து அவங்க உயிரும் போயிடும் மேடம். இது படிங்க. கம் ஆன், சார் இன்னும் 1 மினிட்ல நாங்க பேரியர் கிட்ட போயிடுவோம். கமிஷனர், உங்க ஆளுங்க செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா சார்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் நாங்களும் இங்க துடிச்சிட்டு இருக்கோம். அவர் உயிரை கொடுத்து நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டார் சார். ஆ!
ஆரம்பத்துல இருந்தே உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன்ப்பா. ஆனா புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறப்ப என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா. Thank you, Uncle. உங்க அப்பா இதை விட்டுட்டு போயிருக்கார. மனசு தேத்திக்கோ. எங்க அப்பாவை கூட்டிட்டு போங்க. சுயநலமா வாழ்ற பல பேருக்கு மத்தியில பொது நலத்தோட வாழ்ற சில பேர் இருக்கிறதுனாலதான் பல அழிவுகளையும் தாண்டி நம்ம பூமி இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கு.